மாடுலர் கிச்சன் கலர்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட வந்து டைல்ஸ் மாதிரி கீழே போட்டாலும் இந்த டிசைன் நீங்க டிஜிவிடி சொல்லுவாங்க, இது பாலிஷ் கிளேஸ் வெட்ரிஃபை டைல்ஸ், பாத்ரூம் ஃப்ளோருக்காக இந்த ஐ கிளாசி டிவிடி, இந்த கார்விங் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் இதான் இருக்குதுலேயே வந்து பெரிய சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த மாதிரி டிசைன்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 50-60 கலெக்ஷன், காரு பைக்கு லாரி இந்த மாதிரி டிசைன் பாத்தீங்கன்னா இது வந்து பாத்ரூமுக்கு மேக்ஸிமம். இப்போ நான் பிராண்ட்லாம் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்போஸ் உங்களுக்கு டிசைன்ஸ் பிடிக்கல, இதெல்லாம் வந்து ஹை டெப்த்ன்றத கொஞ்சம் வந்து உலகம் வந்து வளர்ந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா டைல்ஸ் ஷோரூமுக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த டைல்ஸ் ஷோரூம் நேம் என்னன்னா ஏகே அண்ட் எம்கே டைல்ஸ். இந்த டைல்ஸ் ஷோரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டுக்கே டெலிவரிலாம் கொடுப்பாங்க. இவங்கள்ட்ட எல்லா விதமான டைல்ஸும் இருக்குது. இப்போ உள்ள லேட்டஸ்டான பெரிய டைல்ஸ்லாம் கூட இருக்குது. எல்லா பிராண்டட்லையும் வச்சிருக்கிறாங்க. ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே உங்களுக்கு தராங்க. உள்ளே போய் நம்ம விலையோட எல்லா டைல்ஸையும் பார்க்கலாம். இந்த டைல்ஸ் ஷோரூம் வந்து சென்னையில் தான் இருக்குது. மிக பிரம்மாண்டமான டைல்ஸ் ஷோரூம். இவங்களை காண்டாக்ட் பண்ணுற நம்பர் இங்கே கொடுத்துருக்கிறேன். அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ள போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏகே அண்ட் எம்கே டைல்ஸ் அண்ட் செராமிக் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மாதிரியான டைல்ஸ் எல்லாம் பார்க்குறோம் அப்படின்றத இன்றைக்கி வந்து வீடியோவாக நம்ம ஷூட் பண்ணுறோம். இப்போ பார்க்கலாம். ஒரு வால் டைல் 2x1 வால் டைல் பார்க்குறோம். நம்ம 2x1x2 இதான் அனுஜ் பிராண்ட் பார்க்குறோம். நம்ம அனுஜ் பிராண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் இருக்குது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு இது 18 பிராண்ட்ஸும் உங்களுக்கு வந்து வால் டைல் இருக்குது. 2x1 சைஸ் இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்ட் பேஸில் இருக்கும். உங்களுக்கு இதெல்லாம் பாத்ரூம் டைல்ஸ், தண்ணி பட்டால் எதுவுமே ஆகாது. உங்களுக்கு இதெல்லாம் எல்லாமே செராமிக் தான். உங்களுக்கு வந்து எல்லாம் கிளாசி ஃபினிஷிங் தான். உங்களுக்கு கிளாசி ஃபினிஷிங்கும் போது உங்களுக்கு தண்ணி பட்டால் கீழே வந்து விழுந்துடும். அதே மாதிரி வாஷபிள் தான் அதெல்லாம் எல்லாமே வந்து ஹை கிளாஸில் தான் வரும் உங்களுக்கு. ஏன்னா இப்போ வந்து 2x1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைஸ் வந்து இது 2x1 சைஸ் இது. இது சைஸ் இன்க்ரீஸ் ஆக வந்து இதோட கிளேசி ஃபினிஷிங் வந்து கிளாஸியும் உங்களுக்கு வந்து அதிகமாகவே இருக்கும். உங்களுக்கு நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம டிசைன். நெக்ஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 18 இன்ச்சுக்கு 12 இன்ச்சு வரும் உங்களுக்கு. இது வந்து 1:1 சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன சைஸில் தான் இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரியன் பெல் பிராண்டு. இது பிராண்டடாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது கிளேஸ்னஸ் நல்லாயிருக்கும். கிளேஸ்னஸ் பட் அந்த டிசைன்ஸ் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. வந்து இந்த மூளை மட்டும்லாம் கரெக்டாக உட்காரும் உங்களுக்கு டிசைன்ஸ். அதே மாதிரி ஜாயின்ட் ஃப்ரீ இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் பிராண்ட்லாம் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜாயின்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து மூளை மட்டும் அதிகமாக கிடைக்காது. உங்களுக்கு இந்த கொஞ்சம் மேலே தூக்கிட்டு இருக்கும், கொஞ்சம் கேப் இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் உங்களுக்கு. பிராண்டடாக இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது உங்களுக்கு. லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஃப்ளோரில் வந்து யூஸ் பண்ணுறதில்ல, இதெல்லாம் வாலில் தான் இருக்க போகுது. வாலுங்கும் போது நம்ம தண்ணி தான் போடும். அப்படின்ற போது லைஃப் வந்து உங்களுக்கு வந்து பில்டிங் லைஃப் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த வால் டைல்ஸ் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு. சப்போஸ் உங்களுக்கு டிசைன்ஸ் பிடிக்கல ஃபியூச்சரில் மாற்றினா ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் கூட மாற்றிக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 பிராண்ட்ஸ்க்கும் நம்மகிட்ட டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 8x4 இந்த டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக இதுவும் அதே சேம் டிசைன் தான் உங்களுக்கு வந்து ஹை டெப்த்தில் வரும் உங்களுக்கு. டைல்ஸ் நம்ம டிஸ்பிளே இருக்குது. இன்னும் வேணும்னா நம்மகிட்ட கேட்லாக் இருக்குது. கேட்லாக் பார்த்து நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துலாம். இதில் என்ன ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து கிரானைட் அண்ட் மார்பிள் டிசைன்ஸ்லேயே வந்துடும் உங்களுக்கு. மார்பிள் கிரானைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்லாப்லாம் இருக்கும். ஆனால் வந்து காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 400, 500, 600 அதுக்கு மேலே தான் இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 160 ருபீஸ் தான் வரும் ஃபர் ஸ்கொயர் ஃபீட்டு. அதே கிரானைட் உங்களுக்கு வந்து அந்த பெரிய சைஸ்லேயே நமக்கு கிடைச்சிரும் உங்களுக்கு. அந்த கிரானைட் சைஸ்லேயே கிடைச்சிருந்ததுனால தான் இதோட ப்ளஸ் பாயிண்ட் இது. அது இல்லாமல் இதில் வந்து பாலிஷ் பண்ண தேவை கிடையாது உங்களுக்கு. நீங்கள் கிரானைட் மார்பிள்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுலேருந்து பாலிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 30-40 டிசைன்ஸ் இருக்குது நமக்கு. கேட்லாக் ஆர்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்லாக்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். கிரானைட் மார்பிள் போடுறதை விட ஷைனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு 3 மடங்கு இல்லை 4 மடங்கு வந்து நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. ஃபீல் பண்ணிங்கனாவே தெரியும். ஒன் டைம் நம்ம ஷாப்புக்கு வந்தீங்கன்னா நல்லா பார்க்கலாம், டிஸ்பிளே பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம 4x2 டைல்ஸ். இப்போ டைல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4x2 வந்து நம்ம கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 2000-2500 டிசைன்ஸ் இருக்குது நம்ம கிட்ட. இந்த மாதிரி டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா மார்பிள்லேயே கிடைக்காது உங்களுக்கு. நம்ம வந்து மார்பிள் பேட்டர்லேயே உங்களுக்கு எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து நம்ம 4x2 எடுத்துகிட்டு வந்துருக்கோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 55 அந்த ரேஞ்ச் தான் வரும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைல்ஸ் மாதிரியே தெரியாது உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி ஜாயின் ஃப்ரீ டைல்ஸ் சொல்லுவாங்க. இதெல்லாம் டிசைன் வந்து அப்படியே மேட்சிங்காக அப்படி கண்டினியூட்டியாக வரும் உங்களுக்கு. ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 45 இருக்கு 4x2. அதாவது ஒவ்வொரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி ரேட் மாறும் உங்களுக்கு. இந்த டைல்ஸ் பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்விங் சீரிஸ். இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரேட் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த கிளாஸியை விட கொஞ்சம் ஹைஃபையாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கார்விங் சீரிஸில் இந்த டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளிட்டர் ஆகும் உங்களுக்கு. நீங்கள் இப்போ பார்த்தீங்கனாவே தெரியும் உங்களுக்கு இதில் கிளிட்டர் ஆகும். இந்த டிசைன் பாருங்கள், இது மாதிரி நம்மகிட்ட கிட்டத்தட்ட ஒரு வந்து 50 டிசைன்ஸ் இருக்குது கார்விங்கில். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் டச் பண்ணுறேன் உங்களுக்கு. இந்த டிசைன் நீங்கள் பார்க்குறது நீங்கள் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. டிசைன் தெரியறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாருங்கள் ஷைனிங் இருக்கும்போது அந்த கிரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கிரெயின்ஸ்லாம் ஃபுல்லாக ஷைனிங்காக இருக்கும் உங்களுக்கு. இந்த சீரிஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் நீங்கள் குஜராத்திலே ப்ரீமியம் குவாலிட்டி எடுத்தாவே உங்களுக்கு வந்து 75 அபோவ் தான் இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா லுக் வைஸ் நல்லா இருக்கும் உங்களுக்கு. அது ஃபீல் அந்த நம்ம ஷோரூம் வந்து ஃபீல் பண்ணாதான் அதோட லுக் தெரியும் உங்களுக்கு. இந்த டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஹை கிளாஸில் வரும் உங்களுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம
பார்த்தீங்கன்னா மிரர் பார்க்குற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. இந்த டிசைன், இது இந்த மாடல், இந்த ப்ளூ ஷேடு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்பிள் டைப்லேயே வராது உங்களுக்கு. மேக்ஸிமம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 90 வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹை கிளாஸில் வரும் உங்களுக்கு. நீங்கள் வந்து சோஃபா போடலாம், இல்லை பீரோ, இல்லை கட்டில், எது வேணுமாலும் இழுக்கலாம் உங்களுக்கு. இது வந்து கிராச் ஃப்ரீயாகும் உங்களுக்கு. இது வந்து ஹை கிளாஸி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஜிவிடியோட வந்து பிஜிவிடி சொல்லுவாங்க, இது பாலிஷ் கிளேஸ் வெட்ரிஃபை டைல்ஸ். இந்த மாதிரி டைல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஜிவிடியோட இந்த ஜிவிடியோட பிஜிவிடியில் வந்து உங்களுக்கு வந்து கிளேஸ்லெஸ் ட்ரிபிள் மடங்கு இருக்கும் உங்களுக்கு. அதனால வந்து உங்களுக்கு தேய்மானத்துக்கு வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு. இந்த மாதிரி டிசைன் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள பசங்களுக்கு, யங்ஸ்டருக்குலாம் உங்களுக்கு வந்து இந்த டிசைன் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதுலையுமே கிரானைட்லையும் கம்பேர் பண்ண முடியாது, மார்பிள்ஸ்லையும் கம்பேர் பண்ண முடியாது. அப்படியான ஒரு புது விதமான டிசைன்ஸ் இது. இப்போ ட்ரெண்டியாக பார்த்தீங்கன்னா 4x2 தான் வந்து பாத்ரூம் கொட்டுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 2x2. 2x2ல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மொராக்கான் சீரீஸ். மொராக்கான் சீரீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து மாடலர் கிச்சனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. மாடலர் கிச்சனில் பாத்ரூமுக்கு ஹைலைட் பண்ணுறதுக்கு, வெஸ்டர்ன் டாய்லெட் மட்டும் ஹைலைட் பண்ணுறது, இல்லை ஷவர் ஏரியா ஹைலைட் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா கம்பெனிலையும் இருக்காது, ஒரு சில கம்பெனியில் தான் இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 80 rupees அந்த ரேஞ்ச் வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம 2x2ல வந்து ஜிவிடி சீரீஸ் பார்க்குறோம் நம்ம. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்கோ பிராண்டு. நெட்கோ பிராண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு மாடல்லையும் பார்த்தீங்கன்னா இந்த 2x2 எடுத்தீங்கன்னா இதுக்கு ஆப்ஷன்ஸ் அப்படியே உங்களுக்கு இதே சேம் டிசைனில் 4x2 கிடைக்கும் நம்மகிட்ட. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட்னி மார்பிள் மாதிரி இருக்கும். அதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டிசைன்ஸ் தான். இதெல்லாம் இதை வந்து சுகர் ஃபினிஷ்னு சொல்லுவாங்க. வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு, அந்த சுகர் ஃபினிஷ் கோட்டடு உங்களுக்கு அப்படியே தெரியும் உங்களுக்கு, கிளிட்டர் ஆகுது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. இது வந்து பாத்ரூமுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா பிளெயினில் தான் வரும் உங்களுக்கு, வந்து அது பிளெயின் ஒயிட்டு, ஐவேரி, இல்லைன்னா ப்ரௌன், அந்த ஷேடில் தான் வரும். இப்போ வந்து மொராக்கான் டிசைன்லேயே அதே சேம் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க அந்த பாத்ரூம் ஃப்ளோருக்காக. இதெல்லாம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு பாத்ரூம் ஃப்ளோர். நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தான் தெரியும் உங்களுக்கு. சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 2x2 தான், பார்த்தீங்கன்னா வித்தின் ஸ்கொயராக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2x2 மேட் டிசைனு. மேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெரைட்டிஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 60-70 வெரைட்டிஸ் இருக்குது உங்களுக்கு. பிராண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 18 பிராண்ட்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. எல்லா பிராண்ட்ஸ்லேயும் நமக்கு மேட்டோட வெரைட்டி நம்மக்கிட்ட இருக்குது. இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேட் டிசைன்ஸ் அவ்வளோ டிசைன்ஸ் இருக்கும் உங்களுக்கு, பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 80x160 பார்க்குறோம். 80x160 உங்களுக்கு ஃபீட்டு கனெக்ட் பண்ண போகிறீங்க. இன்ச்சஸ் சொல்கிறேன், 80 inches வந்து 160 inches வரும் உங்களுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹை கிளாஸி, உங்களுக்கு வந்து ஜிவிடி, இந்த கார்விங், அந்த டிசைன்ஸ்லாம் இருக்குது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4x2, 4x4 அந்த டிசைன்ஸ்லாம் இருக்குது. இந்த டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லே பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 35-38 rupees வரைக்கும் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வாங்குறோம் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வேறு வேறு சைஸ்லாம் நம்ம வந்து லே பண்ணுறதுக்கு நம்ம கம்பெனி மூலயமா வந்து லேயிங் நாங்களே பண்ணி கொடுக்குற மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2x1 எலிவேஷன் டைல் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 150 வந்து 160 கலெக்ஷன்ஸ் வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி பிராண்ட் தான் இருக்கும் நம்மகிட்ட. பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 வந்து எலிவேஷன் டைல் கிடைக்கும் உங்களுக்கு. அவுட்டரில் போகிறதுனால உங்களுக்கு வந்து இந்த கிளாடிங் ஃபினிஷ் இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து அவுட்டரில் எப்படின்னா மழை தொழில் படும் பார்த்தீங்களா, தண்ணி எல்லாம் படுற இடத்துல போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவும் வாஷபிள் பண்ணிவிடும். நம்ம இன்டீரியருக்குள்ளே போட்டிங்கன்னா தனியாக வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து ஹை டெப்த்ன்றதாக கொஞ்சம் மேட் ஃபினிஷிங் இருக்கும். பட் ஆனால் அது வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து அவுட்ரு பர்பஸ்க்காக வந்து இது மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இன்டீரியர் போகிறதா இருந்தாலும் போடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம 2x1 எலிவேஷன் பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18x12. இந்த டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக இதுவும் அதே சேம் டிசைன் தான் உங்களுக்கு வந்து ஹை டெப்த்தில் வரும் உங்களுக்கு. இந்த மாடல் வந்து சேம் பர்பஸ், அதே சேம் பர்பஸில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சைஸில் போகிறதுனால நமக்கு வந்து ப்ரைஸ் வைஸ்க்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. 2x1 சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது வந்து கண்டிப்பாக வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸாக இருக்கும் உங்களுக்கு. இது சின்ன சைஸ் போகிறதுனால வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே கிளாஸ் எலிவேஷன், அதே சேம் சேம் சைஸில் வந்து உங்களுக்கு வந்து கிளாஸி ஃபினிஷில் வரும் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹை டெப்த்தை விட 8 rupees பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து கம்மியாகவே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைல்ஸ் இப்போ ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து 8x12 இல்லைன்னா 6x12 அந்த சைஸ்லலாம் உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஒட்டியிருப்பாங்க. பழைய உங்கள் வீட்டில், பக்கத்து வீட்டில், அதாவது பழைய பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒட்டியிருப்பாங்க. இதில் வந்து இப்போ வந்து புது டெக்னாலஜி, இப்போ வந்து உலகம் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபேர்னஸ் எல்லாம் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் ஆக ஆகாது. இல்லை அப்படிலாம் சொல்கிறாங்க, அந்த கிளாஸி போட்டால் வந்து வெளுத்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து சும்மா அதெல்லாம் பழைய வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன டைலாக போட்டிருப்பீங்க, அதெல்லாம் வந்து ஃபேர்னஸே ஆனது கிடையாது. இன்னுமே எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் போட்டிருக்காங்க, அந்த டைலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ன வரைக்கும் நான் ஃபேர்னஸ் பார்த்ததே கிடையாது. அப்படிங்கும்போது இந்த பெரிய சைஸ் எப்படி ஃபேர்னஸ் ஆகுன்றது என்னோட கேள்வி. அது நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு. அடுத்ததாக பார்க்க போகிறது நம்ம வந்து பார்க்கிங் டைல்ஸ். இது இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 1x1. இது வந்து பிராண்ட்ஸ் வந்து மல்டி பிராண்ட்ஸ் தான் நம்மகிட்ட இருக்குது. காரு, பைக்கு, லாரி,
லாரி, இது வந்து எந்த மாதிரியான வந்து வெஹிக்கிள்ஸ் போனாலும் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். உங்களுக்கு இதெல்லாம் ஒன் பை ஒன்னு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து 16x16 16x16 சொல்லுவாங்க. இது இந்த டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிசைன்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து டிசைன்ஸ் அந்த பக்கமும் இருக்குது, அது நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அப்போ வந்து எலிவேஷன் சொன்ன மாதிரி தான் இந்த டைல்ஸும், இதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஃபைன்னஸ்லாம் இருக்காது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம செராமிக் அண்ட் வெட்ரிஃபைட் கூல் டைல் பார்க்க போகிறோம். இந்த கலர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து செராமிக் கூல் டைல். உங்களுக்கு இதெல்லாம் எல்லாமே வந்து இந்த டிஜிட்டல் டைப்பில் வந்துருக்கு. இப்போ கூல் டைல் ஃபர்ஸ்ட்லாம் பார்த்துருவோம், ஒயிட்டில் மட்டும்தான் பார்த்துருப்போம். இப்போ எல்லாமே வந்து கலர்ஸில் பார்க்க போகிறோம். கலர்ஸில் வந்து கிட்டத்தட்ட வந்து நம்மகிட்ட டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களே தெரியும். உங்களுக்கு இது என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு வந்து கூலிங் வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் தான் பண்ணும். உங்களுக்கு அந்த மொட்டை மாடி வர ஹீட்டை வந்து ரிஃப்ளெக்ட் மட்டும்தான் பண்ணும். இது பார்த்தீங்கன்னா ரோகோ பிராண்டு ஒயிட் ஃபீட், அதுக்கப்புறம் வந்து இன்சுலா, அதுக்கப்புறம் வந்து ஆரா டைல், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைன் டைல்ஸ்னு இருக்குது. இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 7-8 பிராண்ட் பண்ணுறோம் இந்த கம்பெனிலையும். யூனிடெக் இருக்குது. இது வந்து திக்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15mm இருக்கும். இது வந்து 20mm டைல். இது இது பார்த்தீங்கன்னா ரோகோ. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல கூலிங் நல்லாயிருக்கும். அடுத்ததாக பார்க்கும்போது நம்ம வந்து கிளாடிங் ஸ்டோன் எலிவேஷன் டைல்லே நம்ம வந்து டைல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ வந்து ஸ்டோன் பார்க்க போகிறோம், நேச்சுரல் ஸ்டோனில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 160 டிசைன்ஸ் இருக்குது நம்ம கிட்ட. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரன்னிங் மாடல் மட்டும்தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 30 டிசைன்ஸ் இருக்குது நம்ம கிட்ட. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து வேறு டிசைன் ஏதாவது கேட்டிங்கன்னா நம்ம வந்து கேட்லாக் இருக்குது. கேட்லாக்ல பார்த்து நம்ம ஆர்டர் எடுத்துகிட்டு நம்ம வந்து கொடுக்கலாம். கிளாடிங் ஸ்டோன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரியல் நேச்சுரல் லுக்காக இருக்கும். உங்களுக்கு இதோட ஃபினிஷிங்கே வந்து ஹைஃபையாக இருக்கும். உங்களுக்கு இதோட காஸ்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது 180 ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு மினிமம் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 180 420 வரைக்கும் இருக்குது இந்த கிளாடிங் ஸ்டோன். இதில் வந்து உட்டன் ஸ்டிப்னு சொல்லுவாங்க. இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4x8 அந்த சைஸில் இருக்குது. உங்களுக்கு 32x8 அந்த சைஸ்லேயும் இருக்குது. உங்களுக்கு இதுலேயும் வந்து நம்ம கிட்ட மல்டி பிராண்ட் இருக்குது. இப்போ நம்ம பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பிராண்ட்ஸ் பார்க்கலாம். இந்த பக்கமும் பார்க்கலாம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆரியக்கே பிராண்ட் ஒட்டியிருக்கும். கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இதுலேயும் வந்து ஒரு 50-60 கலெக்ஷன்ஸ் இருக்கும் நம்ம கிட்ட. ஆர்டி ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 75 இருக்கும். உங்களுக்கு 75 உங்களுக்கு வந்து 80-85 வரைக்கும் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சானிட்ரியர் நம்ம பண்ணுறோம். சானிட்ரியர் பார்த்தீங்கன்னா வந்து பேரிவேர் இருக்குது, ஜெர்மா இருக்குது, செரா இருக்குது, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாகுவார், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், இந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்து அதுலேயும் வந்து பிராண்ட்ஸ் வந்து நம்ம ஒரு 8 பிராண்ட்ஸ் கிட்ட நம்ம பண்ணுறோம். அது இல்லாமல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன்லாம் பார்க்கலாம். நீங்கள் வால்மௌண்ட் வாஷ் பேஷன் பார்க்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைனர் பேஷன் பார்க்கலாம். இதெல்லாம் அக்கர்லிக் பேஷன். இதெல்லாம் ஸ்டாண்டர்டாக வந்து உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு இது கீழே போட்டாலும் உடையாது உங்களுக்கு டிசைன்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நல்ல நல்ல வீடியோவாக உங்களுக்கு நான் தருவேன். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.